ஹாய் ஹலோ, வெல்கம். நான் தான் உங்கள் ட்ரம்ளர். என்னடா இவன் கட்டி வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் ஐ மீன் நம்ம ஒரு இது பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். நம்ம சேனலுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறவங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம வீடியோ வர வீடியோ போட மாட்டோம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி வச்சுருப்போம். அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக சொன்னது கோப்ரோ வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் டட டட டடட்டா நமக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. இதில் நம்ம ட்ரீம் ஸ்னாப் கேமரா அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு கோப்ரோ வாங்கியிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நிறைய மோட்டோ விளாக்கரோட கனவுங்க இதெல்லாம். செம்மையாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பபிள் இது போட்டு. அதை ஸ்பெஷலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளீனிங் கிட்டுங்க, 6-in-1 கிளீனிங் கிட்டு. இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இது என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று உள்ள இருக்குங்க, ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு காயின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ட்ரிங்க் ஸ்னாப் கேமராலேருந்து. ஸோ அது இருக்கட்டும், என்னென்னு பார்ப்போம். எவ்வளோ இல்லை தெரியுமா, நம்ம வாங்கினது கோப்ரோ ஹீரோ 10. சரி, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன உள்ளே இருக்குதுன்னு பார்ப்போம். எதுவும் இல்லாமல் ஹீரோ 10 நம்ம வாங்கியிருக்கிறது பை பண்ணியிருக்கிறது என்னென்னா, பண்டல் பேக்னு சொல்லுவாங்கல்ல, பண்டல் கிட் அந்த இதுதான். இதுக்காலே வந்துருமோ? ஆமாம், கைஸ் இதை பார்த்தீங்கன்னா பேக்கிங் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதில் நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா, ஒரு கோப்ரோ கேமரா, ஹீரோ 10 கேமரா. தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேரியண்ட்டில் மட்டும் ரெண்டு பேட்டரி வந்துடும், கோப்ரோ பேட்டரி ரெண்டு பேட்டரி. அதுக்கப்புறம் ஒரு மீன் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒரு மவுண்ட்டு ஹெல்மெட்டில் மாட்டுறது. அது போக இந்த மாதிரி ஜாக்கெட்டோ இல்லைனோ இதுலேயே இது பண்ணுற மாதிரி மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் வித் மேக்னெட்டோடு கொடுத்துருக்காங்க. அது போக ரெண்டு மோட்டோலாம் எப்படி சொல்ல உங்களுக்கு, சாரி, ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டோ பைக்லேயோ அது யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. மெயினாக முக்கியமாக இது செம க்யூட்டாக இருக்குங்க. வரமாட்டிக்கே, ஆ, ட்ரைபேடு, குட்டி ட்ரைபேடு, என் கைக்கு பாதி தாங்க இருக்குது. குட்டி ட்ரைபேடு ஒன்று கொடுத்துருக்காங்க, செம க்யூட்டாக இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது, மாடல் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, குவாலிட்டி. தென் அது போக ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் கேபிள், ஒரு டேட்டா கேபிள், ஐ மீன் சார்ஜிங் கேபிள், இதில் டேட்டா ஒர்க் ஆகாது. அது போக நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 இயர் இன்டர்நேஷ்னல் வாரண்டி பில்லு கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் வாரண்டி பில்லு. அது போக கோப்ரோவோட ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் இந்த யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பெருசாக இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கவா போகிறோம், சும்மா பார்ப்போம். அது போக நம்ம இந்த கோப்ரோவுக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிறது மோட்டர் வ்ளாகிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் சைட் விசிட்டிங் அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து மெயினாக தேவை என்னென்னா, இந்த கோப்ரோ வாங்கினது கூட எனக்கு பெருசாக தெரியலங்க, அதுக்கு கூட வாங்கின இந்த ஆக்சசரிஸ் தாங்க பெரிய விஷயமே. இது அதுவும் இவன் இருக்கானே, இதுதான் பெரிய இது விஷயமே நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கோப்ரோவில் வந்து இந்த கோப்ரோ விஷயத்தை மேலே முடிச்சிருந்தேன். இந்த கோப்ரோ வந்து ஹீரோ 10 2.0 என்னது ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, ஹைப்பர் ஸ்மூத் 2.0 கொடுத்துருக்காங்க. அது போக பேட்ரி, டுவல் பேட்ரி வந்தது, டச்சு டிஸ்பிளே. இது ஆஷ்யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதில் வந்து டுவல் டிஸ்பிளே வந்துடும் இந்த மாடலில் மட்டும். இதில் வந்து 5.3K
தேர்ட்டி எம்பிஎஸ்ல எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர் கே வந்து சிக்ஸ்டி எம்பிஎஸ்ல எடுத்துக்கலாம், 1080 பிக்சல் வந்து நமக்கு 120 பிக்சல் வர ஃப்ரேம் ரேட் வர எடுத்துக்கலாம். இதே 720 வந்து 240 எஃபிஎஸ் வர எடுத்துக்கலாம். ஹைப்பர் ஸ்மூத்து, ஸ்லோ மோஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்த கோப்ரோ ஹீரோ 9 விட நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து GP2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆவரேஜாக நிறைய பேர் கேட்பாங்க, ஆவரேஜாக இது இதோட பேட்டரி பேக்கப் வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வர இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம தனியாக சொல்லலாம். வீடியோ கிளாரிட்டி வந்து இதுக்கு கோப்ரோ ஹீரோ 9க்கும் ஹீரோ 10க்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் ஸ்டெபிலைசேஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம இதோட ஆக்சசரிஸ் கிட்டே போவோம். நல்லா இருக்காங்க பாருங்கள். இதுதான் ப்ரோ 3.5 மைக் அடாப்டர்னு சொல்கிறாங்க. இது போட்டால் தான் மோட்டோ விளாகிங் பண்ணும் போது, மோட்டோ விளாகிங் இல்லை, இது போட்டால் தான் அவங்க நீங்கள் கோப்ரோவில் மைக்கே கனெக்ட் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500ங்க. நான் ஆன்லைனில் நான் பார்க்கும்போது 4800 இருந்துச்சு. நம்ம வந்து சென்னையில் ஒரு ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினோம். இது வந்து 4500க்கு வாங்கியிருக்கோம். அதுபோக இதுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெருசாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தாப்புல பாருங்கள், தம்மா துண்டு இருக்குது. இதுக்கு ஒரு 4500 ஓவானால் ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. ஆனால் ஃபினிஷிங் நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. ஃபுல்லாக ரப்பர் கோட்டிங் கொடுத்து இது பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெஷலாக இதில் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக் வந்துடும். ஆடியோவில் மைக் இன்செர்ட் பண்ணுற ஜாக் வந்துடும், 3.5mm ஜாக் வந்துடும். அதுபோக டைப் சி போர்ட் வந்துடும். இந்த டைப் சி போர்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், இதில் வந்து நீங்கள் ஆடியோவை இது பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த இதுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக இது போட்டால் தான் உங்களுக்கு ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் கன்சேஷன் ஆகும், மறந்துடக்கூடாது இதை நீங்கள். நெக்ஸ்ட்டு மெயினாக முக்கியமான ஐட்டங்க, நம்ம மோட்டோ பிளாகிங் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு உள்ளன்சி கேஸ். அது டைரெக்டாக கூட மவுண்ட் பண்ணிக்கலாங்க நம்ம ஹெல்மெட்டில். இந்த கீழே தான் இருக்குது, இந்த இருக்குல்ல அப்படி இழுத்தாலே வந்துடும், இந்த மவுண்ட்டு வந்துடும், கீழே தான் இருக்குது. ஆனால் இது டைரெக்டாக மவுண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா நமக்கு மைக் அடாப்டரை இது பண்ண முடியாது. இந்த சைடு டோரை கலத்தி தான் மைக் அடாப்டர் போடணும். அப்படின்னா டைரெக்டாக மவுண்ட் பண்ணும்போது மைக் அடாப்டர் சும்மா தூங்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக இந்த மைக் அடாப்டரையும் சேர்த்து அடாப்ட் பண்ணுறதுக்காக இந்த உள்ளன்சி கேஸ் வாங்கியிருக்கோம். இந்த உள்ளன்சி கேஸுக்கு எடி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் ஹோல் இங்கே இருக்குன்னா நீங்கள் அதை இப்படி ஓடி உள்ளே விட்டு இப்படி உள்ளே விட்டு இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி உள்ளே கொடுத்துட்டு நீங்கள் இதை டேரெக்டாக கோப்ரோவில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைக் அடாப்டரை சேர்த்து அடாப்ட் பண்ணுறதுக்காக இந்த நம்ம உள்ளன்சி கேஸில் G9 4 இந்த மாடல் வாங்கியிருக்கோம். இது வந்து நமக்கு ஒரு அரவுண்டு ஒரு 1200 அந்த ரேஞ்சுக்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுபோக நம்ம இந்த மைக் அடாப்டர் என்னென்னா TRS டைப்பில் தான் வரும். நம்ம மைக் வந்து TRRS வரும். ஸோ TRS என்ன ரோலிங் ஆகுது, TRRS டு TRS அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு மைக் அடாப்டர் வாங்கியிருக்கோம். சரி, மைக் அடாப்டரில் ஜாக்குக்கு போடுற அடாப்டரு. இந்த அடாப்டர் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு 99 rupees தான் வந்துச்சு அமேசானில் ஆர்டர் பண்ணேன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பெரிய விஷயங்க, இந்த நம்ம கோப்ரோவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சாண்டிக்ஸு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ 128 GB. ஆமாம், 128 GB இந்த மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இருக்கையில் போன மெமரி கார்டு நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு இதுதான் சஜஷன் பண்ணாங்க. அல்ட்ரா போடலான்னு சொன்னாங்க நம்ம, சரி ஸ்பீடு அதிகமாக இருக்கட்டுமே சொல்லிட்டு நம்ம இதே நம்ம பை பண்ணிட்டோம். இது போக நமக்கு இன்னும் சேனல் நம்ம இன்னும் நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்டூடியோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண போகிறோம். அதுபோக லைட்டிங்லாம் போட்டு இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக நம்ம கண்டென்ட்டை ஃபுல்லாக உங்களுக்கு குவாலிட்டியாக தரப்போகிறோம். ஸோ என் கூட இருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாரும் நம்ம வீடியோ பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் தட்டிடுங்க. ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.